மை மியூசிக் மாஸ்டர் டைப் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. இதான் உங்க சேனல். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் ஆல்பங்கள், தமிழ் ஷார்ட் பிலிம்ஸ், மியூசிக் கிளாஸ்னு என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நிறைய பேர் என்னங்க கர்நாடிக் நோட்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த பாடலுக்கு நம்ம எப்படி கர்நாடிக் நோட்ஸ் எழுதலாம்னு பார்க்கலாம். புன்னையும் மன்னன் தீம் மியூசிக். இந்த பாட்டை வந்து நான் டி மைனர் ஸ்கேலில் செட் பண்ணியிருக்கேன், அதாவது ரெண்டு சுதி. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா 4/4 triplet அப்படின்னு. அது எப்படின்னா என்ன ட்ரிப்புலட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பீட்டில் 3 அரை பீட் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. தக்கீட 6/8 அப்படின்னு சொல்லுவாங்க. தக்கீட அப்படி வருது. இப்போ பாருங்கள், இதில் சிக்னேச்சர் பாருங்கள். நிறைய பேர் கேட்டாங்க இந்த டவுட்டை, திடீர்னு பிளாட்லாம் வருது ஷார்ப், அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அது எப்பயுமே பாட்டோட தொடக்கத்தில் அந்த கீ சிக்னேச்சர் இருக்கும். இதில் ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ இதில் பார்த்திங்கன்னா பி ஃப்ளாட். அப்போ அங்கே பாருங்கள் பியில் வந்து இருக்கும். ஸோ பி ஃப்ளாட் சி டி டி சி பி ஃப்ளாட் ஏ. இப்போ நம்ம நோட்ஸ் எப்படி இது எழுதுகிறோம் அப்படின்னு, இப்போ பிளேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா டி, அதுதான் டி அப்படி வருது. இப்போ இதை வந்து நம்ம நெடில் சுரம் வந்து என்னென்னு சொல்லியிருக்கிறோம், கிராச்சிட்டு வந்து நெடில் சுரம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கமா போடணும், ஏன்னா ஒன்றன்னு சொல்லிட்டோம். இப்போ இனிமேல் உங்களுக்கு புரியும், ரீ டூ காவன் கப்ப கமா போகிறோம் பக்கத்தில், வேறு ஒன்றும் இல்லை. இது நார்மல் 4/4னா கிராச்சட்டோட வேல்யூ நெடில் சுரம், அவ்வளோதான். இல்லை நீ வந்து குரில் போட்டிருக்கு, டைப் பண்ணது மிஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் உங்களுக்கு பிடிஎஃப்பில் கரெக்டாக இருக்கும். இப்போ இது போல் தான் நீங்கள் வந்து, அதாவது 1.5 பீட் ஒரு கிராச்சட்டோட வேல்யூ வந்து இதில் 1.5 பீட் அதாவது 3/8 அப்படிங்கிறது இருக்கும். தக்கிட அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ நோட்ஸ் எழுதலாம். பாருங்க, டி தான் இதில் ச இல்லையா, அப்போ 3 3 போட்டிருக்கும் மேலே பாருங்க, ச ரி ச சரி ச. அடுத்து பாருங்க, ரீ நெடில் வந்திருக்கு, ஆனால் இதில் என்னென்னா நெடில் தான், ஏன்னா பக்கத்தில் 1/2 பீட் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிங்கன்னா 4 பீட் வந்துடும், வேறு ஒன்றும் கிடையாது. மாப்பை இது டைன்னு சொல்லுவோம், டைனால் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணி வாசிக்கணும். பாருங்கள் இது போல் சஸ்டெயின் பண்ணி, அப்போ சரி சரி க மாப்பா அப்படி வாசிக்கிறோம். பா மக சரி, பாருங்கள் இதில் ஒரு நெடில் சுரம் வந்து பக்கத்தில் இருக்கும். அதுபோல் தான் நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் நோட்ஸ் எழுதணும். இப்போ சரி சரி க ம ப ப ம க ம க ரே க ரி ச அப்படி நம்ம பாடுவோம். ஸோ இதுதான், இப்படி தான் நீங்கள் வந்து கர்நாடிக் நோட்ஸ் எழுதணும். அதே போல் பாருங்கள், இதில் 2 பீட்னா இதில் 1.5 1.5 3 அதுக்கப்புறம் கமா. இதை நீங்கள் எப்படின்னா இதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக 4 பீட் வந்து இருக்கும். இப்போ அதே தான் அடுத்து நமக்கு சரி சரி க ம ப மக மக ம க ரே க ரே ச ப மக ம க ரே க ரே ச. அதுபோல் கரெக்டாக பார்த்து எழுதுங்க. இது ரெண்டு, அதாவது மினிமம் இருக்குது. அப்படின்னா மினிமம்னா இதில் வந்து 1.5 1.5 3 பீட்டு கணக்காகும், அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ட்ரிப்ளெட் மேலே எப்பயுமே அந்த ட்ரிப்ளெட்னாலே 3 போட்டிருப்பாங்க நீங்கள் நோட்ஸில். அப்படி இல்லைன்னா அது வந்து நார்மல் 4/4. ட்ரிப்ளெட்னால் உங்களுக்கு வந்து மேலே அந்த 3 இருக்கும் கட்டாயம். இப்போ இது போல் தான் நீங்கள் நோட்ஸ் எழுதணும். இப்போ இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து கவனிக்கணும். இதில் தா டூவும் வருது, அதாவது பி ஃப்ளாட் வருது, அடுத்து பியும் வருது. அந்த பி வந்து ஆக்சன்ட் நோட்டு. நம்ம இது கர்நாடிக்கில் தா டூன்னு சொல்லுவோம் பாருங்கள், நல்லா பாருங்கள், அவங்களே போட்டுருவாங்க நேச்சுரல். அப்போ பி நேச்சுரல், அது பி கீயை வந்து அழுத்தி வாசிக்கணும். நமக்கு வந்து கர்நாடகில் தா டூ ஆகிடும். ஸோ இது போல் தான் நீங்கள் வந்து நோட்ஸு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதே போல் ஒரு பாரில் 4 முழு பீட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதில் முழு பீட் வந்து 1 பீட் இல்லை 1.5, அவ்வளோதான். அப்போ 4 1 4 4.5 எவ்வளோ ஆகிடுச்சு 6. ஸோ ஒரு பாரில் 6 பீட், வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் ட்ரிப்ளெட்னு சொல்கிறோம்.
நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து நோட்ஸில் அது போல் பார்த்தீங்கன்னா மூணு போட்டிருக்கும். ஸோ அதுமாரி இருந்தாலும் நம்ம அதை ட்ரிப்லெட்டாக கால்குலேட் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ மூணு அரை பீட் சேர்ந்தது ஒரு பீட்டுன்னு கணக்கு வச்சுக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஹை ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா, ஹை ஆக்டிவ்க்கு வந்து நீங்கள் கர்நாடிக் சொல்ஸில் சொல்லியிருக்கோம், என்னென்னு சொல்லியிருக்கோம், நோட்ஸ் வந்து மேலே புள்ளி இருக்கும், லோ ஆக்டிவ்க்கு கீழே புள்ளி இருக்கும். நம்ம இப்போ பாருங்கள், எல்லாமே லோ ஆக்டிவில் இப்போ டைப் ஆகிட்டுருக்கோம், டைப் பண்ணிகிட்ருக்கோம், எழுதிட்டுருக்குறோம். பட் இதுக்கு வந்து மேலே நம்ம வந்து புள்ளி வைக்கணும். இப்போ சாவுக்கு வச்சாச்சு, இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம புள்ளி வைக்கணும். அதே போல் இது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் தாண்டி போகுது, அதாவது ஹை ஆக்டிவ் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவ் மேலே போகுது. அப்போ வந்து அதுக்கேற்ற மாரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு புள்ளி வைக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஹை ஆக்டிவ் நோட் அப்படின்னா, அதாவது டி, இங்கே கீழே இந்த டி பார்த்தோம், மேலே பாருங்கள் சா, இந்த டி பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் இந்த அது ரீ பார்த்தீங்கன்னாக்கா இ, எல்லாம் வந்து ஹை ஆக்டிவ் போயிடும். ஸோ நம்ம வந்து அதுக்கெல்லாம் மேலே புள்ளி வைக்கணும் பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு வந்து புள்ளி வச்சாச்சு.